ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சம்மர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து ஆகஸ்ட் 10th வந்து இங்கே டெம்பரேச்சர்லாம் குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 22 degrees, ஆல்சோ விட்டு விட்டு மழை பெய்யுது. ஸோ கொரோனா கேசஸ் ஆல்சோ வந்து செகண்ட் வேவ் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் தினைக்கும் வந்து இப்போ 6000 கேஸ் வருது. அதனால் வந்து பாரிஸ் ஃபுல்லாகவே மாஸ்க் கண்டிப்பாக போட்டே ஆகணும். மேபி இந்தமாரி நடக்கிறப்ப பக்கத்தில் யாரும் இல்லைனா மேபி மாஸ்க்கை போடுறது நிறுத்திடலாம். ஸோ இப்போ நான் பாரிஸ் சிட்டி சென்டரில் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகிறேன்னு நான் காமிக்கிறேன். ஸோ ஸ்டே ட்யூன். ஸோ கைஸ், பின்னாடி வந்து ஒரு சர்ச் தெரியல, அதுதான் வந்து கேத்தட்ரல் நோக்கத்தை அந்த பரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்ச் தான் வந்து ஏர்லி 2019 வந்து எரிஞ்சுது. அண்ட் நிறைய ஃபண்டு கூட கலெக்ட் ஆச்சு, எல்லாம் பரபரப்பாக பேசிட்டு இருந்தாங்க. அது இந்த சர்ச் தான். அண்ட் இது வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்குது பின்னாடி. ஏன்னா வந்து அது எரிஞ்சதுனால உள்ளே யாரையும் உடலில் நான் போனேன், இப்போ மூடி இருக்கு. அதனால் இது ஆன் தி வேல போனேன். ஸோ அதனால தான் பட்டுன்னு காமிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வேறு ஒரு இடத்துக்கு போகிறேன். சி யூ. ஸோ கைஸ், வந்து ஆல்ரெடி நான் ரொம்ப நேரம் நடந்துட்டேன். அண்ட் ஐ எம் டயர்ட். அண்ட் வந்து எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எலக்ட்ரிக்கல் த்ரோட்டினட். ஸோ இப்போ இதுதான் வந்து பாரிஸில் செம ட்ரெண்டிங்காக இருக்குது. முன்னாடிலாம் வந்து பைசைக்கிள்ஸ் போயிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போது த்ரோட்டினட் தான் செம ஃபேமஸ். அண்ட் இந்த கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட். ஸோ ஒன்றும் இல்லை, அது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் நீங்கள் இதை எடுத்து ஓட்டிடலாம். ஸோ லெட்ஸ் டூ. ஸோ கைஸ், வந்து எலக்ட்ரிக் துத்தினத்தை வந்து அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாரிஸில் ரவுண்ட் அடிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ நான் வந்து த்ரோட்டினத்தை எடுத்து கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். இப்போ மிட்வேல இருக்கேன். அண்ட் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ்லேயே வந்து லு மரேன்னு சொல்லிட்டு ஒரு கச்சி இருக்குது. இங்கே நிறைய ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும். அண்ட் அதில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லெபனீஸ் ஃபுட் ஃபலாஃபல் வந்து ட்ரை பண்ண போகிறோம். பாரிஸ்லேயே அந்த இடம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது திறந்துருக்குமான தெரியல. டைம் இப்போ வந்து 11:30. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக். அப்படி திறந்துருந்தால் நம்ம சாப்பிட்லாம். ஸோ ஸோ கைஸ், நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சைக்கிள் எடுத்து ஓட்டினோம். அண்ட் இந்த வாட்டி எலக்ட்ரிக் த்ரோட்டினட் ஐ மீன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். அண்ட் இதுவும் அதே மாதிரி தான், நான் வந்து 17 minutes ஓட்டியிருக்கேன். 4 kilometers வந்திருக்கேன் அங்கேருந்து. அண்ட் எனக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3.5 euros சம்திங் தான் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸ் தான். பட் இதில் நீங்கள் ஃபிசிக்கலில் ஃபோட்டோ எதுவும் போட தேவையில்லை. ஸோ நம்ம அந்த ஷாப்புக்கு இங்கே வந்து 5 minutes வாக் தான். ஆல்சோ நீங்கள் கேட்பீங்க அந்த மாதிரி வந்து ஏன் வந்து கடை வரைக்குமே நீ வந்து அந்த த்ரோத்தினை தோட்டிட்டு போகலாம்ல, ஏன் வந்து எட்டையை விட்டுட்டு போனேன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்ம இஷ்டத்துக்கு விட முடியாது. அதுக்குன்னு வந்து விடுற இடம் இருக்குது. ஐ மீன் சைக்கிள் விடுற இடத்துல தான், அந்த இடத்துல சேஃபாக ஐ மீன் பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் விட முடியும். அண்ட் விட்டுட்டு அவங்க ஜிபிஎஸ் வழியாக அதை வெரிஃபை பண்ணுவாங்க, இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அங்கே தான் விட்டுருக்குமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட ஜேர்னி வந்து அவங்க டெர்மினேட் பண்ணுவாங்க. ஆல்சோ அதை நம்ம முடிச்சுட்டு அந்த த்ரோத்தினத்தை வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அந்த அப்ளிகேஷன் மூலமாகவே வந்து கேமராவில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சோடனே தான் நமக்கு இது முடியும். அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த பில்லு வரும். இல்லைனா வந்து நம்ம மேலே தான், ஐ மீன் எவ்வளோ நேரம் நம்ம டிலே பண்ணுறோமோ அவ்வளோ நேரம் நம்ம மேலே தான் சார்ஜ் வரும். ஸோ வந்து அது சேஃபஸ்ட் பிளேஸ் நிறுத்தணும். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா குட்டி சந்து, இது வந்து ஒரு ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட் இருக்கிற ஏரியா தான். அதனால் இங்கெல்லாம் பார்க்கிங் கிடையாதுன்னு சொல்லி தான் நான் அங்கேயே விட்டுட்டு வந்தது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஃபலாஃபல் கடை தேடி போகிறோம்.
ஸோ கைஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மாதிரி அந்த கட்சியில் தான் இருக்கோம். அங்கே அங்கே சொன்ன மாதிரி நிறையா ஃபலாஃபல் கடை இருக்குது, ஆனால் எல்லாமே மூடி இருக்குது கோவிட்னாலேயான்றது தெரியலை. ஸோ நம்ம வந்து லக்கிலி விட்ட துருத்தி நிறுத்தம் அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ அதே எடுத்துகிட்டு நம்ம வேறு ஏதாவது ஏரியாவுக்கு போய் வேறு ஏதாவது ஃபுட் ட்ரை பண்ணுவோம். ஸோ நான் எங்கே போகணும்னு லிட்டரலாக தெரில, ஸோ அங்கே போய் நான் அப்டேட் பண்ணுறேன். வந்து நம்ம இப்போ ஃபலாஃபல் வந்து நம்ம லூமரையில் போய் கிடைக்கலனாலும் வந்து சாமிஷனில் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான குவாலிட்டியில் ஒரு ஃபலாஃபல் கிடச்சிது. ஸோ ஆல்ரெடி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் இப்போ நீங்கள் பின்னாடி இருக்க பார்த்துருக்க ஃபவுண்டைன் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லை, ஐ மீன் சாரி ஃபவுண்டைன் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸில் ஃபவுண்டைன் பார்த்தீங்கன்னா வந்து சாமிஷல் ஃபவுண்டைன் சொல்லுவாங்க. அண்ட் இதுதான் ஒன் ஆஃப் த மீட்டிங் பாயிண்ட், அதாவது சாமிஷல் வந்தாலே நிறைய பேர் இங்கே நிறைய பார்ஸ் அண்ட் பப்ஸ்லாம் இருக்குது, எல்லாருமே இங்கே தான் மீட்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஆளுங்க யாராக இருந்தாலும் சரி, இதுதான் மீட்டிங் பாயிண்ட், அதாவது ஃபவுண்டைன் சாமிஷலில் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபவுண்டைன் தான் இது. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நெப்போலியன் 3 அவர் தான் வந்து இதை பில்ட் பண்ணார். ஸோ கைஸ் தட்ஸ் ஆல் ஃபார் நவ். இது வந்து ஒரு சின்ன சும்மா நார்மல் வ்ளாக் தான், வந்து பாரிஸ் வீக்கெண்டில் வந்து போர் அடிக்குன்னு சொல்லிட்டு வெளில வந்தேன். அப்போ வந்து ஃபலாஃபல் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு, ஸோ அதுக்கு தான் இவ்வளோ அக்கப் போகிறேன். அண்ட் நீங்கள் கேட்பீங்க ஃபலாஃபல் சாப்பிட மட்டும்தான் இவ்வளோ தூரம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தியான்னு சொன்னீங்கன்னா, ஆமாம் பலாப்பல் சாப்பிட மட்டும்தான், பிகாஸ் நான் வந்து 4 மாதம் ஆச்சு அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்டேன். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ அண்ட் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.